வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான, அதாவது நான்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் குருமா, அதாவது சப்பாத்திக்கு தோசைக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக சூட் ஆகக்கூடிய ஒரு குருமா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து மசாலா வாசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணி சேர்ப்பாங்க. ஸோ இந்த குருமா எப்படி செய்யணும், என்னென்னலாம் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சிம்பிளான வெஜ் குருமாக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஒரு 7 பீன்ஸு, 2 சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு 30 உரிக்கிற மாதிரியான பச்சை பட்டாணி, 2 கேரட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம். அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் அப்படின்னா, ஒரு 3 பல் பூண்டு, குட்டி பீஸ் இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல், காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ வேணாம்னு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா எண்ணெய், 7-8 முந்திரி பருப்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இதில் ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தயிர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இந்த காய்கறி எல்லாத்தையுமே ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். காய்கறியை வந்து நல்லா நீள நீளமாக ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே இப்படி தான் வந்து அப்பெல்லாம் நறுக்கிருப்பாங்க காய்கறியை, ரொம்ப பொடிசாக நறுக்கிறதெல்லாம் கிடையாது. இதை வந்து குக்கரில் வேக விட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். இது வேகிறதுக்குள்ள நம்ம இந்த பொருளெல்லாம் அரைச்சிக்கலாம், மிளகா, பூண்டு, இஞ்சி, தேங்காய், சோம்பு, வர கொத்தமல்லி, கசகசா, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு விழுதாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் நெய் நான் விட்டுருக்கேன், நீங்கள் எண்ணெய் நார்மலாக எது வேணாலும் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் நார்மல் ஆயில் வேணாலும். அதில் எடுத்து வச்சுருந்த 2 ஏலக்காய், 2 கிராம்பு அதை வந்து லைட்டாக தட்டி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம், சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அப்படியே வதக்கிப்போம். இப்போ எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து அம்மியில் தான் அந்த மசாலாவாக அரைப்பாங்க, அவ்வளோதான் மசாலாவோட அளவே. அந்த கரம் மசாலா அதெல்லாம் அப்போ கிடையாது, ஈவன் கொத்தமல்லி பொடி கூட வீட்டில் தான் அரைச்சிருப்பாங்க, கடையிலலாம் பெருசாக கிடைக்காது, மிஷினில் அரைச்சிக்கிறது தான். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டும் வாசனையுமே ரொம்பவே செம்மையாக இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுது, கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகா எல்லாத்தையுமே வந்து கிரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அரைச்சி வச்சுருந்த விழுதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொட்டிடுவோம். இதில் இதை என்ன பண்ணட்டும், ஒரு கொதி கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும், ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளை சேர்த்துக்கலாம். எப்போ வேணுமோ நீங்கள் அந்த டைமில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். விழுது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அந்த காய்கறியை வேக விட்டுருப்போம் குக்கரில், அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறியோட இந்த கலவையெல்லாம் நல்லா சேரட்டும். ஆக்சுவலி வந்து தயிர் சேர்க்கறதா இருந்தால் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும்னா, காய்கறி சேர்த்து அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் தான், நல்லா ஒரு கொதி விட்டு அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். அது வந்து லைட்டாக கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புளிப்பு சுவை இல்லாத ஒரு நார்மலாக வாசனை இருக்கக்கூடிய குருமா, ரொம்ப சிம்பிளானது, அதே சமயத்தில் சத்து நிறைஞ்சது. இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எங்கள் அம்மா ஸ்டைல் குருமா வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.